ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ கோட் திரைப்படத்துடைய முதல் நாள் வசூல் ஒவ்வொன்றாக வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஏஜிஎஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் கதைக்கெலாம் நான் மறுபடியும் வரேன், ஒரு தனி வீடியோவில் வரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ராக்கபிள் ஏரியாவில் என்ன பண்ணியிருக்கு, அதாவது நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாவக்கேடு என்னென்னாக்கா எந்த ஏரியாவில் எவ்வளோ வசூலாக இருக்குன்றது எல்லா இடத்துலையும் நம்மளால் பார்க்கவே முடியாது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா கூட ஓரளவுக்கு பார்த்தினாக்கா அந்த கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இது மட்டும்தான் ட்ராக்கபிள். சென்னை வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஓகே அங்கே ட்ராக்கபிள் பக்காவாக நமக்கு தெரிஞ்சிடும். அதை தாண்டி வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்லையுமே நீங்கள் பெருசாக ட்ராக் பண்ண முடியாது, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. சரி, ட்ராக்கபிள் ஏரியாவில் என்ன வந்து பண்ணியிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜெயிலர் திரைப்படம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒன்ல இருக்கு. 2.69 crores இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் வசூலில். இரண்டாவது நாள் வசூலில் 2.64 crores வந்து இருக்கு, அதுதான் இரண்டாவது இடத்துல இருக்கு. கோட் திரைப்படம் மூணாவது இடத்துக்கு இப்போ வந்துருக்கு, 2.49 crores வந்து தொட்டிருக்கு. இது ஈஸியாக டிரான்ஸ்பரண்ட்டாக ட்ராகபிள் பண்ணக்கூடிய சென்னை ஒரு அந்த சிட்டியிலேருந்து மட்டும் எடுத்த வசூல். இது எல்லாராலையும் எடுக்க முடியும், ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். இங்கே மட்டும் கிடையாது, நீங்கள் எங்கெங்கெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து ஒரு டிக்கெட் வந்தவங்களால் ட்ராக் பண்ண முடியும், அந்த வசூல் வந்தவங்களால் ட்ராக் பண்ண முடியுமா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் படம் மட்டும்தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கும். அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆந்திராலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ட்ராக்கபிள். அமெரிக்காவில் ஈஸியாக படம் வந்து ஒரு படம் ஷோ ஓடி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் ப்ரைஸுக்கு வச்சு நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ண முடியும், அங்கே எவ்வளோ போயிருக்குன்றது ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த படம் முதல் நாளுடைய அந்த வசூல் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் கிட்டக்கே வரல, அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆந்திராவில் சுத்தமாக வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்துருக்கு. அது ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அடுத்தது அந்த ஒன் டே முதல் நாள் வசூல் மொத்தமாக எவ்வளோ வந்திருக்குன்ற டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். கேரளாவில் மட்டும்தான் நேற்றுக்கு முதல் நாளில் தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் மட்டும்தான் ஓரளவுக்கு வந்திருக்கு. கர்நாடகா, ஆந்திரா, ஹிந்தி பெல்ட்டு, அது பாலிவுட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டராக மாறின்னு இருக்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, இவங்க எந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்து வடை சுட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.